முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? ரெஸ்லிங்க பத்தின நியூஸ தமிழ்ல கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா இருந்தாலும் பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யூர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு பிக் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த நியூஸ் எங்கேருந்து கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான மூணு வெப்சைட்டில் வந்து இந்த நியூஸை பற்றி போட்டிருக்காங்க. அதுக்காக எல்லா யூடியூப் சேனல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸை பற்றி போட்டுட்ருக்காங்க. அது என்ன நியூஸ் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. கெவின் ஓவன் பிரான்ஸ்டோமன்லேருந்து மணி இந்த பேங்கை வின் பண்ண போகிறாரு. வின் பண்ணி அட் த சேம் டைம் அந்த சம்மர் ஸ்லாமில் அவருடைய மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ணி நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான வெப்சைட்ல போட்டிருக்கிறதுனால எல்லாருமே வந்து இந்த நியூஸ வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய டாபிக்கா வந்து போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் 2018ல கெவின் ஓவன் வெர்சஸ் பிரான் ஸ்டோமனுக்கு மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்ல ஒருவேளை பிரான் ஸ்டோமன் தோத்துட்டாருன்னா மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ கெவின் ஓவன் எடுத்துக்குவாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. இந்த மேட்ச்ல வந்து ஒரு கிளீனா பிரான் ஸ்டோமனை வின் பண்ண போறதில்ல, ஆனா ஒரு டிஸ்குவாலிஃபை மூலமா பிரான் ஸ்டோமனை ஏமாத்தி கெவின் ஓவன் வந்து அவருடைய பிரீஃப் கேஸை வின் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. கெவின் ஓவன் வந்து பிரான் ஸ்டோமனை ரொம்பவே வெறுப்பேத்தி, வெறுப்பேத்தின உடனே பிரான் ஸ்டோமன் செம்ம காண்டாயி அவரை பிடிச்சி சம்மாடி அடிக்க போறாரு. அடிச்ச உடனே பாத்தீங்கன்னா ரெஃப்ரி வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி கெவின் ஓவன் வின் பண்ணதா அவருடைய பிரீஃப் கேஸ் எடுத்துட்டு வந்து கெவின் ஓவன்ட்ட கொடுக்க போறதா ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. இதனால வந்து கெவின் ஓவன் பிரீஃப் கேஸை வின் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே சமயம் அன்னைக்கு நடக்க போற சம்மர் ஸ்லாம் 2018ல மெயின் இவெண்ட்ல நடக்க போற ரோமன் ரீன்ஸ் வெர்சஸ் பிராக் லெஸ்னர் மேட்ச்ல கெவின் ஓவன் வந்து அவருடைய மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை கேஷ் இன் பண்ண போறதா ஒரு பெரிய அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அவர் வந்து யார் வின் பண்ணாலும் சரி அவருடைய மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ணி அவர் வந்து நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பயங்கரமா கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஃபர்ஸ்ட் கெவின் ஓவன் வந்து பிரான் ஸ்டோமன் இருந்து அந்த மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வின் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படின்றதே தெரியல. இதை வந்து ஒரு பெரிய வெப்சைட்ல கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கெவின் ஓவன் வந்து நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆயிட்டாருன்னா இது வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து ஒரு நல்லாவே இருக்கும். ஃபேன்ஸ் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று நடக்கும் அப்படின்றது தான் உண்மை. கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ்லாம் கெவின் ஓவன்லாம் வந்து திரும்பவும் யூனிவர்சல் சாம்பியன் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இதை ஏன் இன்னும் ஸ்ட்ராங்காகவே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அடுத்து தான் நடக்க போகிற பேப்பர் வியூ ஹெல் இன் த செல் பேப்பர் வியூவில் கெவின் ஓவன் வெர்சஸ் ரோமன் ரீன்ஸுக்கு ஒரு மேட்ச் இருக்கிறதா அஃபீஷியலாக வந்து ரெண்டு மூணு வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால வந்து கண்டிப்பாக இவர் வந்து மணி இந்த பேங்கை வின் பண்ணி இவர் வந்து யூனிவர்சல் சாம்பியனை வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது இல்லாத பட்சத்தில் நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒருவேளை பிரான் ஸ்டோமன் மணி இந்த பேங்கை அவரே வச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து இப்போதைக்கு ரோமன் ரிங்ஸை தான் வந்து ரொம்பவே புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ரோமன் ரிங்ஸ் யூனிவர்சல் சாம்பியன் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் வந்து WWE ரோமன் ரிங்ஸை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை ரோமன் ரிங்ஸ் வந்து WWE யூனிவர்சல் சாம்பியன் ஆயிட்டாருன்னா அந்த சாம்பியனை வந்து ரொம்ப நாள் கழிச்சு பிராக் லெஸ்னர் தான் அவர் பீட் பண்றாரு. அதனால அந்த சாம்பியனை வந்து பார்த்தீங்கன்னா அவர் உடனே தோத்துட்டாருன்னா சுத்தமாக மரியாதையே இருக்காது. அதனால கெவின் ஓவன் வந்து பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்டோமன்ட்டருந்து அந்த மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வின் பண்ணி அவர் போயிட்டு ரோமன் ரிங்ஸ்கிட்டேயோ அப்படி இல்லை பிராக் லெஸ்னர்கிட்டயோ அவரோட மணி இந்த பேங்கை கேஷ் இன் பண்ண போகும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மணி இந்த பேங்கை லாஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் என்ன தான் நடக்க போகுது அப்படின்றது தெரில. இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து சம்மர் ஸ்லாமில் நடக்குமா இல்லை நடக்காதா அப்படின்னு தெரியல. முதல்ல வந்து கெவின் ஓவன் வந்து பிரான் ஸ்டோமனை வின் பண்ணுவாரா அப்படின்றதே தெரியல. அப்படியே வின் பண்ணாலும் பிரான் ஸ்டோமன் மரணாடி அடிச்சிடுவார் அவரை. என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. முக்கியமான வெப்சைட்ல கொடுத்துருக்கிறதுனால வந்து எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை ரொம்பவே ஹாட் டாபிக்காக வந்து போட்டுருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. கெவின் ஓவன் பிரான் ஸ்டோமனை பீட் பண்ணி அந்த மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வின் பண்ணுவாரா? அப்படி அவர் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வின் பண்ணால் அவர் வந்து யூனிவர்சல் சாம்பியன் ஆகிறதுக்கு யாருக்கிட்ட கேஷ் இன் பண்ணுவார்? அவர் யூனிவர்சல் சாம்பியன் ஆவாரா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி கெவின் ஓவன் இந்த மாதிரி வின் பண்ணி யூனிவர்சல் சாம்பியன் ஆனா அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த விஷயம் நடக்குதா நடக்கல நம்ம சம்மர் ஸ்லாம்ல பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கு. அதை வந்து லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீஸ் அவுட்.